فَمَا لَكُمْ فِي الْمُنَافِقِينَ فِئَتَيْنِ وَاللَّهُ أَرْكَسَهُمْ بِمَا كَسَبُوا أَتُرِيدُونَ أَنْ تَهْدُوا مَنْ أَضَلَّ اللَّهُ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَلَنْ تَجِدَ لَهُ سَبِيلًا وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் எனக்கு இங்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நேர்வழியும் இறைநாட்டம். இந்த தலைப்பு இங்கு தரப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஊரை சார்ந்த சகோதரர் ஹாமித் பக்ரி அவர்கள் அண்மையிலே புகாரி மஜ்லிஸ் அந்த அவையிலே பேசுகின்ற போது தான் சுன்னத்துல் ஜமாத்தின் பக்கம் ஏன் திரும்பினேன் என்று கூறக்கூடிய கட்டத்திலே சஹாபாக்களை அவர்கள் மதிப்பது கிடையாது, சஹாபாக்களை அவர்கள் கொச்சைப்படுத்துகின்றார்கள், சஹாபாக்களை அவர்கள் கிண்டல் பண்ணுகின்றார்கள். இதுதான் நான் அந்த இயக்கத்தை விட்டு பிரிவதற்கு, தௌஹீத் ஜமாஅத்தை விட்டு விலகுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்று வெறுமென்னே சொன்னால் கூட பரவாயில்லை. அழுது கொண்டு புலம்பியவாறே இந்த கருத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கின்றார். இது போன்ற கட்டத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நேர்வழி என்பது இறைவனுடைய கைவசத்தில் உள்ளது. அதனால்தான் நம்முடைய பேச்சுக்களுக்கு முன்னால், சொற்பொழிவாற்றுவதற்கு முன்னால், மை எஹ்திஹில்லாஹு ஃபலா முதல்லலா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகிய ஒரு பண்பை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பேசி முடித்த பிறகு அந்த பேச்சாளர் என்னுடைய நாவன்மையினால் ஆழமிக்க கருத்தால் காந்த நடையில் கவர்ச்சி மிக்க சொற்பொழிவால் இந்த மக்களெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார்கள் என்று பேச்சாளர் நினைத்துவிடக்கூடாது. நேர்வழி என்பது இறைவனுடைய கைவசத்தில் உள்ளது என்பதை ஒரு பேச்சாளன் முதற்கு முன்னரையே தன்னுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்தி கொண்டு பேச வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். உங்களுக்கு முன்னால் நான் வாசித்து காட்டிய அந்த வசனம், சைதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு பிரார்த்தனை. அவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவருடைய தகப்பனார் ஒரு நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனார் இஸ்ஹாக் அவர்கள் ஒரு நபி. இஸ்ஹாக்குடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அகில உலகத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இலக்கணம், ஒரு விடியல் வெள்ளி, ஒரு சமுதாய சீர்திருத்த சிற்பி. இப்படி
பட்டு சிறந்த புகழ்களை கொண்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை பாருங்கள். ரப்பி கது ஆத்தைத்த நீ மினல் முல்க், இறைவா எனக்கு நீ அரசாட்சியை கொடுத்தாய். வல்லம் தனி மின் தஹவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தையும் கற்றுத்தந்தாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லாரல், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவனே, அந்த வழியை ஃபித்துன்யா நீதான் எனக்கு இந்த உலகத்தில் பொறுப்பாளன் அதிகாரி, வல்ல ஆஹிரா மறுமையிலும் நீதான் எனக்கு பொறுப்பாளன். ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர், பாலும் கணத்திலே தூக்கி எறியப்பட்டவர் பாறால வருவாரா என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர் தான் அந்த ஆட்சியை ரசித்து ருசித்து அந்த ஆட்சி கட்டளிலே இருந்து கொண்டே, அந்த அரிய நிலையில் இருந்து கொண்டே தான் இந்த பிரார்த்தனையை செய்கின்றார். எந்த பிரார்த்தனையை? ரப்பி தவஃபனி முஸ்லிமன், இறைவா என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க செய். வல்ஹக்னி பிஸாலிஹீன், என்னை நீ நல்லவர்களுடைய பட்டியலில் நீ சேர்த்து வை. எம்மா பெரிய ஒரு துவா, எம்மா பெரிய ஒரு தலைவர், சாதாரணமான ஒரு தலைவரா, சாதாரணமான ஒரு தூதரா, உண்மையாளர் என்று இறைவனால் வர்ணிக்கப்பட்ட கற்பு நெருக்கி சொந்தக்காரர் அழகு தேவர், அப்படிப்பட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அவருடைய மனக்கண் முன்னால் ஓடியிருக்கலாம். நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தது. தன்னுடைய பாட்டனாருடைய இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய தகப்பனார் இஸ்லாத்திற்கு வராமல் இருந்ததை அவர் நினைத்து பார்த்திருக்கலாம். லூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பதை அவர்கள் தன்னுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்திருக்கலாம். நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை தன்னுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்திருக்கலாம். இதையெல்லாம் எண்ணி பார்த்து பாக்கியம் என்பது, அருள் என்பது எல்லாமே நாளை மறுமையை பொறுத்தது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னமல் ஆமால் பில் ஹவாத்திம், எல்லாமே எல்லா செயல்பாடுகளுமே முடிவை வைத்து தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்களே. ஒருவன் மிகப்பெரிய நேர்வழி காட்டக்கூடிய தாயியாக, சொற்பொழிவாளராக, பிரச்சாரகராக இருந்திருக்கலாம், ஆனால் கடைசியிலே அவர் மனம் மாறி தடம் புரண்டு போய்விடலாம். அதை நாம் காணவில்லையா? வரலாற்றிலே நாம் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்திலே நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், இவரை பாருங்கள், இவர் எவ்வளவு பெரிய ஒரு வீர சாகசத்தை புரிகின்றார் என்று சொல்கின்றார்கள். அதற்கு முன்னால் அவர்களும் பேசிக்கொள்கின்றார்கள், மா அஜிசா மின்னா அஹதுன், மா அஜிசா ஃபுலான், இன்னார் போர்க்களத்தில் நின்று சாகசம் புரிவதை போன்று ஈடு இணையற்ற முறையிலே தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவது போன்று நாம் யாருமே வெளிப்படுத்த முடியவில்லையே என்று அவர்களும் பேசிக்கொள்கின்றார்கள். இப்படி பேசிய மக்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இந்த கருத்தை பரிமாறுகின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் நரகவாதி என்று சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் பேசிக்கொள்கின்றார்கள், இவர் நரகவாதின்னா என்ன இது, நம்மெல்லாம் என்ன என்று அவர்கள் தங்களையே நினைத்து பார்க்க முடியாத அளவில் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டுக் கொள்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த கருத்தை வைத்த மாத்திரத்தில் அவர் நரகவாதி என்று சொல்கின்றார். உடனே அந்த இடத்திலேயே ஒரு நிருவர் கிளம்புகின்றார், இவர் யார் என்று, இவருடைய முடிவு என்ன, நான் பார்க்கப் போகின்றேன் என்று அவர் போகக்கூடிய இடங்களிலே இவர் பின்தொடர்ந்து செல்கின்றார். அவர் நின்றால் இவர் நிற்கின்றார், அவர் விரைந்தால் இவர் விரைகின்றார். கடைசியிலே அவர் எதிரியிலே எதிரியிடத்தில் போரிடுகின்ற போது
ஒரு காயம் ஏற்பட்டு அதை தாங்க முடியாமல் ஒரு குருவாலை கீழே கடத்தி தன்னுடைய உடலை அதற்கு மேல் போட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார். அதை அந்த செய்தியை வந்து சொல்கின்றார்கள், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இப்போது நான் பிரகடனப்படுத்துகின்றேன், மனமார ஒப்புக்கொள்கின்றேன், வாக்குமூலம் தருகின்றேன் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் மாதாக்க அது என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அவர் நரகவாதி என்று நரகவாதியாகவே ஆகிவிட்டார், தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்கின்றார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மக்களுடைய பார்வையில் ஒருவர் சுவனவாதியாக சென்று கொண்டே இருப்பார், ஆனால் கடைசியில் அவர் நரகவாதியாக ஆகிவிடுவார். மக்களுடைய பார்வையிலே ஒருவர் நரகவாதியாக இருப்பார், கடைசியிலே அவர் சுவனவாதியாக ஆகிவிடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லிவிட்டு இதே போன்று பல அறிவிப்புகள் வருகின்றன. அதில் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ ல ஐயு ஐயுது ஹாத தீன பிர் ரஜுலில் ஃபாஜிர், ஒரு தீயவரை வைத்து கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துகின்றான் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். நாம் பார்க்கின்றோம், அப்ப இது மாதிரி இந்த நேர்வழி என்பது இறைவனுடைய நாட்டத்தில் உள்ளது. இப்போது ஹாமிது பக்ரி அவர்கள், அவர் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு, ஒரு நல்ல ஆற்றலாளர், நெருங்கி பழகியிருக்கின்றோம், அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் எனக்கு வரும் என்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் இப்போது தடமாறி போய்விட்டார், தடுமாறி போய்விட்டார், இடம் மாறி போய்விட்டார், போய்விட்டால் கூட பரவாயில்லை, இந்த இயக்கத்தை பற்றி விமர்சிக்கின்றார், அது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை வைக்கின்ற பொழுது இந்த ஜமாத் அவன் எவ்வளவு பெரிய வம்பனாக இருந்தாலும் சரி, கொம்பனாக இருந்தாலும் சரி, அவனை தோளுரித்து காட்ட இது தயங்காது. உங்களுக்கு முன்னால் இதற்கு முன்னால் இங்கே ஒரு சிலர் கூட்டம் போட்டு பேசியிருக்கின்றார்கள், ஐஎன்டிஜே என்று சொல்வார்கள், நாங்கள் பொய்என்டிஜே என்று சொல்வோம். பக்கா கருங்காலிகள், ஒரு பெண்ணோடு 12 மணி நேரம் பஸ்ஸிலே, 10 மணி நேரம் பஸ்ஸிலே சரசமாடிக்கொண்டு சபலத்தோடு சல்லாபத்தோடு வந்த ஒருவன், ஜமாத்திற்கு தகவல் கிடைக்கின்றது, விசாரிக்கின்றோம், அழுகின்றார். எங்களிடத்திலே அவர் சொல்கின்றார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய நகம் கூட படவில்லை என்று சொல்கின்றார். அதற்கு முன்னால் சில பொய் மாளிகையை கட்டி எழுப்பினார், நான் முதலில் செல்லவில்லை என்று மறுத்தார், சில ஆதாரத்தை தூக்கி போடுகின்ற பொழுது இந்த என்னிடத்தில் உள்ள பணியாளன் தான் அப்படி டிக்கெட்டை அருகருகே போட்டு விட்டான் என்று சொன்னார், படிப்படியாக ஒத்துக்கொண்டு வருகின்றார். அவர் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய நகம் கூட படவில்லை என்று சொன்னாரே, அதற்கு பின்னால் அது ஆதாரம் அவருக்கு எதிராக வந்து நின்றாரே, சாய்ந்து படுத்தார் சொல்கின்றார். சாய்ந்து படுத்தால் அம்மணி, அந்த பெண்மணி, நான் லேசாக தூக்கிவிட்டேன் என்று சொன்னார். அட பாவி, நகங்கூட படவில்லை என்று சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு சர்கள், சர்கள்னா இமாலய சர்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கு பெற்ற ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மற்றும் மாநாடு, 2 DVDகளாக விலை ₹60 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, செல் நம்பர் 9500168989. அப்படி ஒரு பொய்யை அந்த இடத்தில் சொல்கின்ற பொழுதுதான் இந்த ஜமாத்து இவனையெல்லாம் பொதுச் செயலாளராக வைத்துக் கொள்ளலாமா என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்து, ஒரு கண்ணியமிக்க ஜமாத்து. அந்த ஜமாத்தை கரைப்படுத்தக்கூடிய இந்த ஈனங்கள், வெட்கமில்லாத ஜென்மங்கள் இதிலெல்லாம் இருக்கக்கூடாது என்று அப்போதே நான் முடிவெடுத்தேன். எங்களுடைய நிர்வாகம் அவரை மன்னித்து மீண்டும் அந்த பதவியில் சில காலம் தண்டனை கொடுத்து விட்டு மீண்டும் அமர்த்தியது. அப்போது நிர்வாக குழுவிலே நான் கடுமையாக ஆட்சேபித்தேன், இவரை மீண்டும் சேர்க்கக்கூடாது என்று. தலைமை கட்டுப்பட்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் ஒரு பெண்மணியினுடைய விவகாரம்,
வருகின்றது. தனியாக சந்தித்தது, பேசியது, கடலை போட்டது என்று இப்படி இந்த விவகாரம் வருகின்ற பொழுது இது போன்ற ஷைத்தான்கள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடாது என்று ஜமாஅத்திலிருந்து தூக்கி எறிகின்றோம். அவர் இங்கு வந்து பேசுகின்றார். இதுவெல்லாம் அவர்கள் வழிகிட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்கள் இங்கு வந்து கொண்டு இப்பொழுது பிஜே உடைய பல்வேறு, அதாவது பிஜேவை பல்வேறு விஷயங்கள்ல அப்படியே அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்கின்றார்கள். நான் இந்த பக்ரியையும் சேர்த்து சொல்கின்றேன், பாக்கரையும் சேர்த்து சொல்கின்றேன். நீங்கள் தெளிவான, ரொம்ப விளங்குவதற்கு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, தெளிவான ஒரு விஷயங்க. கருணாநிதியோடு வைகோ ஒன்றாக இருக்கின்றார். ஒன்றாக இருந்து கொண்டு அவரை கட்சியிலிருந்து கருணாநிதி நீக்கியதற்கு பிறகு, உதாரணத்திற்கு சொல்கின்றேன், கருணாநிதி குடும்ப வாரிசு நடத்துகின்றார், கருணாநிதி கொள்ளையோ கொள்ளையடிக்கின்றார், ஊழல் புரிகின்றார் என்று சொன்னால், நீக்கப்பட்ட பிறகு சொன்னால், அது ஒரு அர்த்தமற்ற வாதம். உள்ளே இருந்து கொண்டு அவர் போர்க்கொடி உயர்த்தி அதற்காக வேண்டி பல்வேறு பொதுக்குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ விவாதித்து சண்டையிட்டு, நான் தனி கழகம் காணுகின்றேன், தனி களம் காணுகின்றேன் என்று வெளியே வந்தார் என்றால் அது புரட்சி, அது மாற்றம். உண்மையான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒரு இயக்கத்தை எதிர்த்திருக்கின்றார் என்ற அர்த்தம். தான் நீக்கப்பட்ட பிறகு இவர்கள் அந்த பழைய இயக்கத்தின் மீது சேற்றை வாரி பூசுகின்றார்கள் என்றால், அவது ஊர்களை அள்ளி பொழிகின்றார்கள் என்றால், இது நயவஞ்சகத்தனம், இது ஏமாற்று வேலை, இது அப்பட்டமான பொய். அந்த பட்டியலிலே பக்ரி அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார், பாக்கர் இடம்பெற்றிருக்கின்றார். இவரை நாங்கள் தூக்கி எறிந்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று இந்த இயக்கத்தை குறை சொல்றாங்க. இயக்கத்தில் இருந்து நீ எந்த குறையை பிஜே இடத்தில் நீ காணுகின்றாயோ, சண்டை போட்டிருக்க வேண்டும், சட்டை பிடித்து கேட்டிருக்க வேண்டும், பொதுக்குழுவிலே வைத்திருக்க வேண்டும், செயற்குழுவிலே வைத்திருக்க வேண்டும், அப்படி வைத்தீர்களா? வெளியே போன இவர்களை நாங்கள் கேட்கின்றோம், அது மாதிரி நீங்கள் பேசியிருப்பீர்களா? என்ன புகழ்ச்சி புகழ்ந்தீர்கள்? வஞ்சக புகழ்ச்சி அல்லவா இப்போது தெரிகின்றது? எவ்வளவு வாழ்த்துக்கள் பாடியிருப்பீர்கள், அண்ணா 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 என்று இன்று புகழ்ந்தீர்களா? பாசமலை கொட்டியது போன்று காட்டினீர்களே, அவருக்காக வேண்டி கண்ணீர் வடித்தீர்களே. அவரை பல இடங்களிலே, இதே பக்ரியோடு நான் இலங்கை சென்றிருக்கின்றேன், அங்கு உள்ள மக்களிடத்திலே ஒரு சீர்திருத்தவாதி, சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, ஒரு முஜித்தகிது என்ற இந்த கருத்துக்கு ஒப்ப கருத்துக்களை இலங்கை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார், காதால் கேட்டிருக்கின்றேன். அப்படியெல்லாம் புகழ்ந்த நீங்கள் இப்போது இந்த இயக்கத்தவர்கள் சஹாபாக்களை திட்டுகின்றார்கள், சஹாபாக்களை கிண்டல் செய்கின்றார்கள், அதனால் தான் வெளியே வந்தேன் என்று சொன்னால், இது அப்பட்டமான ஒரு பொய், இது நயவஞ்சகத்தனம். எப்போது இவர் இதை சொல்கின்றார்? சஹாபாக்களை கிண்டல் அடிக்கின்றோம் என்று சொன்னால் அவர் அந்த சபையில் பேசியிருக்கணும், எங்களோடு சேர்ந்து. அதுவும் பக்ரிக்கு இந்த ஜமாத்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது, நல்ல கிதாபுகளை பார்க்கக்கூடியவர். நாங்கள் வந்து தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறேன், நான் வெளிப்படையாக சொல்கின்றேன், என்னை விட அவர் நல்ல ஞானமிக்கவர், எது உண்மையோ அதை நாங்கள் ஒப்புக்கொள்வோம், பசப்பு வார்த்தை எல்லாம் எங்களிடத்தில் கிடையாது, இப்படி சொல்வதனால் பக்ரியுடைய அந்தஸ்து கூடி போய்விடுமே என்று நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது, நல்ல ஞானம் மிக்கவர் தான், நல்ல மொழிவளம் மிக்கவர் தான், ஹதீஸ் கலையில் நல்ல உள்ள போகக்கூடியவர் தான் தெரிந்திருக்கின்றோம். அவருக்காக வேண்டி எங்களுடைய சபையில் பிஜே உட்பட எல்லோருமே நல்ல மரியாதை கொடுப்பார்கள், அவர் மீது மதிப்பு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கருத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார் என்றால், யாரும் வந்து ஒன்று அவருடைய குரலையே நெரித்திருக்க மாட்டோமே,
அவருடைய கழுத்துக்கு கத்தி வைத்திருக்க மாட்டோமே, அவரை கட்டி வைத்து அடித்திருக்க மாட்டோமே. கருத்துக்கு இந்த ஜமாத்தில் இடம் உண்டு. கடுமையான முறையில் நிர்வாக குழுவில், அதாவது இவர்கள் எல்லாம் ஒரு நிர்வாக குழுவில் உள்ளவர்கள் தானா என்ற அளவிற்கு கருத்து மோதல் அதெல்லாம் ஏற்படும். அப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஜமாத்தில் இப்படி இவர் இந்த கருத்தை வைத்து நான் பேசினேன், எதிர்கொண்டேன். இவர்கள் சஹாபாக்களை திட்டுகின்றார்கள், இமாம்களை மதிக்கவில்லை, மோசமானவர்கள். அதனால்தான் நான் வெளியே வந்து சொன்னால் அதில் உண்மை இருக்கிறது, அதில் அர்த்தம் இருக்கிறது, அதை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். என்ன நடந்தது? இவர் ரகசியமாக சில வேலைகளை செய்கின்றார் காவல்துறையில். இதே இடத்தில் தான் பிஜே அவர்கள், அவர் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த இடத்துல வந்து பேசுகிறார். நானும் அதே கூட்டத்தில் கலந்து கொண்டேன், நன்கு நினைவு இருக்கின்றது. அதற்கு பின்னால் தனியாக ஒரு கூட்டம் நடந்ததில் அதில் கலாம் ஹாஜியார் உட்பட எல்லோருமே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த என்ன நிலவரம் என்பதை அந்த சபையிலே பிஜே அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்படி அவர் சிறை சென்ற பிறகு சிறையிலிருந்தும் சில தூது செய்திகள் வந்தன. ஏதோ நடந்து போச்சு, நான் இனிமேல் வந்தால் சரியாக இருந்து கொள்வேன் என்பது போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு தகவலாக வந்தன, நம்பகமான வட்டாரங்கள் மூலமாக. அப்படியெல்லாம் தகவல் கொடுத்தவர் இவர் இங்கிருந்து வெளியே வந்த பிறகு, ஜெயிலில் இருந்து வெளியே வந்த பிறகு எங்களிடத்தில், நாங்கள் நினைத்தோம் சரி நம்ம தப்பு செய்துட்டோம், இந்த ஜமாத்தை போய் அணுகுவார் என்று நினைத்தோம், வரவில்லை. எந்த ஜாக்க கடுமையாக விமர்சித்தாரோ அந்த ஜாக்க இடத்துல போனார், தாமுகாவிடத்தில் போனார். என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கின்றவனோ அந்த இயக்கங்களை எல்லாம் சந்தித்தார். கடைசியில் அத்தனையும் விட்டுவிட்டு இப்போது புகாரி ஷரீஃபுக்கு வந்திருக்கின்றார். அங்குதான் இப்படிப்பட்ட உணர்ச்சி பெருக்கான உரை, கண்ணீர் வடித்து கொண்டே கதற கதற ஒரு சொற்பொழிவு, அதில் தான் இதை சொல்கின்றார். இவர் ஜமாத்தில் இருந்து இப்படி நீக்கப்பட்ட பிறகு இந்த ஜமாத்தின் மீது அவதூறை அள்ளி வீசுகின்றார் என்றால் இது நயவஞ்சகம் தானே? இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? சகா, நீங்கள் பொதுமக்கள், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சகாபாக்களை நாங்கள் கிண்டல் செய்கின்றோம், கேள்வி செய்கின்றோம் என்றால் அந்த சகாபாக்களை நினைச்சு இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்றாரே, அதற்காக வேண்டி இந்த மகான், இந்த புண்ணியவான், இந்த கண்ணியமிக்கவர் வெளியே வந்திருந்தார் என்றால் அவர் உண்மையாளர், அவர் நல்லவர், அவர் சரியான ஒரு கொள்கையில் இருக்கின்றார் என்று அர்த்தம். இந்த ஜமாத்து தூக்கி இருந்த பிறகு, நீக்கிய பிறகு சில காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இப்போது திருவாய் மலர்ந்தழுகின்றார். இந்த ஜமாத்து சஹாபாக்களை திட்டுகின்றது, கிண்டல் செய்கின்றது, கேலி செய்கின்றது என்று. இது கடைந்தெடுத்த ஒரு அயோக்கியத்தனம். அதனால தான் நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய ஜமாத்திலிருந்து ஒருவரை நாங்கள் நீக்கிவிட்டால் அவரை தௌஹீது கொள்கையிலிருந்தே நீக்கிவிட்டோம் என்று ஆகாது. இந்த அமைப்புக்கு என்று சில சட்டம், இந்த அமைப்புக்கு என்று சில வரையறை, இந்த ஜமாத்தை ஒரு ஒழுக்கமிக்க ஜமாத்தாக பார்க்கின்றார். எங்களோடு இருந்தார்களே தாமுகாவில் உள்ளவர்கள், அதில் உள்ள கீழ் மட்டத்தில் உள்ளவங்க, மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்கள்லாம், இப்போ நாங்கள் அப்படி நடக்கலாம், நீங்கள் தௌஹீத் ஜமாத் அப்படி நடக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏதாவது நாங்கள் சருகிவிட்டால், தப்பு செய்து விட்டால் அவன் சொல்கின்றான், இப்படித்தான் நாங்கள் தூய்மையான முறையில் இருக்கின்றோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த ஜமாத்தில் இவர் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த குறையை சொல்லாமல் அங்கிருந்து வெளியே போன பிறகு இந்த ஜமாத்து அவரை நீக்கிவிட்ட பிறகு இந்த குறையை சொல்கின்றார் என்றால் இது ஏமாற்றுத்தனம். நாங்கள் இவரை நீக்கிவிட்டதின் காரணத்தினால இவரை தௌஹீதை விட்டு நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொல்ல முடியாது. எங்களுடைய ஜமாத்தை விட்டு வெளியே போன பிறகும் அவர் தௌஹீதில் இருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கின்றார்? சஹாபாக்களை திட்டினோம், சஹாபாக்களை நாங்கள் கிண்டல் செய்தோம், அதனால தான் வெளியே வந்தோம் என்று கண்ணீர் மல்க சொல்கின்றார் என்றால் இது பொய்,
நாளைக்கு இவர் உங்களையும் ஏமாத்துவார். இதில் நாங்கள் சொல்கின்றோம், இந்த புகாரி ஷரீஃப் அந்த மஜ்லிஸ் நடத்துகிறாங்களே அவங்க இவரை விட எவ்வளவோ சிறந்தவங்க. அவங்க ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. இந்த முஹியத்தீன் என்று குத்துபியத்தை நடத்துகிறாங்களே, கபர் வணக்கம் புரிகின்றார்களே, அவர்கள் அவங்க கொள்கையில் இருக்கிறாங்க. இவர் தன்னுடைய கொள்கைகளை கிடையாது. இப்போது இங்கு வந்துவிட்டு அரசியல்வாதி மாதிரி போன்று உங்களிடத்தில் இப்போது வந்து புலம்புகின்றாரு, நாளைக்கு இவர் வேறு எங்கும் போய் இதே மாதிரி அழமாட்டார், இதே மாதிரி கதறமாட்டார், புலம்ப மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? அவர் இது ஒரு ஏமாற்று வேலை, இவரை நீங்கள் நம்பாதீர்க. வேற யாரையும் கலந்தர்மஸ்தான் இருக்கிறார், அந்த கொள்கையில் அவர் உரியா இருக்கார் அன்றையிலிருந்து இது வரைக்கும். இந்த ஏமாற்றுத்தனமான ஒரு கபட நாடகம் கள்ள வேடம் என்பது கிடையாது. இந்த ஏக்கம் அவர்களை வெளியே தள்ளிய பிறகு நீக்கிய பிறகு சஹாபாக்களுக்காக வந்தோம் என்று பச்சை பொய்யை, பக்கா பொய்யை, ஜமுகாலத்தில் வடிகட்டிய பொய்யை பகிரங்கமாக சொல்றார். அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட ஒரு பொய்யரை நீங்க நம்பாது. இது எங்களுடைய வேண்டுகோள். எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய மார்க்க ஞானமும் இருக்கலாம், ஆனால் இது போன்ற ஒரு ஊனம், இது போன்ற ஒரு நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வார்த்தை சஹாபாக்களை நாங்கள் திட்டுறோமா ஏசுகின்றோமா, அப்போதெல்லாம் அதை அப்படியே எந்த அளவிற்கு, அதாவது கடைசியில் பிஜே அவர்கள் இந்த தர்ஜுமாவை வெளியிடுகின்ற வரை கூட இருந்தார். ஜகாத் விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் வைக்கிறோம், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா, இன்டர்நேஷனல் அளவில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் வைக்கிறோம். அப்போது இவர் கூட இருந்தார், எதிர்த்து பேசியிருப்பாரா, இது கூடாது என்று சொல்லியிருப்பாரா? எத்தனைய விஷயங்கள் உலக அளவில் யாருமே எடுத்து சொல்லாத விஷயங்களை நாங்கள் சொன்னோம். இவர் சொல்கின்றார், அந்த புகாரி ஷரீஃபினுடைய அந்த மேடையில் இவர் சொல்கின்றார், அவர்கள் குர்ஆனை பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள் வெளிப்படையில் தான், ஹதீஸை பின்பற்றுவோம் என்று சொல்வார்கள் வெளிப்படையில் தான், நாம் அப்படி அல்ல, நாம் குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றுகின்றோம், சஹாபாக்களை பின்பற்றுகின்றோம், தாபியன்களை பின்பற்றுகின்றோம், தபா தாபியன்களை பின்பற்றுகின்றோம், இமாம்களை பின்பற்றுகின்றோம். கணறுகிறார். என்ன இது, எவ்வளவு விஷயங்களில் கூட இருந்தீங்க, அப்போ உங்களை இந்த ஏக்கம் கொஞ்சம் சீண்டி பார்த்த உடனே, அதாவது ஒரு ஏக்கத்தை விட்டு வெளியில் போகிறாங்களே இவங்க, கடைசியில் கொள்கையை விட்டும் போயிடுவாங்க. அதுக்கு தாங்க ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பாக்கர் எங்களோடு இருந்தாங்களே, அல்லாஹு அக்பர், இந்த ஜமாத்தை வச்சு அவங்களுக்கு நல்ல லாபம். நாங்கள்லாம் எந்த நிலையில் அன்றைக்கு இருந்தோமோ, 97 ஒரு ஹோண்டா கையில் வந்துச்சு, இது வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்பப்போ கடையில் போண்டா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். பெரிய ஒன்றும் பொருளாதாரத்திலலாம் வந்து நாங்கள் ஒன்றும் முன்னேறலை, அதே நிலையில் தான் இருக்கின்றோம். இந்த ஆள் வந்தான், பொதுச் செயலாளராக இருந்தான், எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்டு. இந்த தௌஹி ஜமாத் என்பது அவர்களுக்கு கிரெடிட்டாக பயன்பட்டது. இருந்தாலும் அந்த ஆட்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோம். இந்த ஜமாத்தை அவர் அந்த உச்சாணி கொம்பிலே வைத்திருக்கிறது என்பதற்காக வேண்டி. ஆனால் ஒரு பெண்ணோடு சல்லாபத்தில் ஈடுபட்டான் இருந்த உடனே நாங்கள் தான் சீறி எழுந்தோம், குமுறி எழுந்தோம், கொந்தளித்து எழுந்தோம், கடைசியிலே வெளியே தள்ளினோம். இன்றைக்கு அதனால தான் வெளியே போய் சாடி சாடி கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பாருங்கங்க, இவன் ஒரு ஜமாத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு நான் கூச வேண்டாமா வந்து பேசுகிறாங்க இந்த பாக்கர் போன்ற ஆட்கள்லாம். அல்லாவை அஞ்சு கொள்ளுங்களேப்பா, நீ பக்கத்தில் உட்காந்திய பஸ்ஸில் அதில் ஒருத்தன் வந்து பின்னால் இருந்து கவனிச்சிக்கிட்டே வர்றான், அவன் பார்க்குறானா பார்க்குறானான்னு பார்த்துக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்குறான், என்னப்பா இது? அப்போ இப்படிப்பட்ட இந்த ஆட்கள் இவங்கள்லாம் வந்து அந்த ஜமாத்தை ஏமாற்றியவர்கள், இந்த ஜமாத்து அதன் மூலமாக இவர்கள் பயன்பெற்றவர்கள். இன்றைக்கு வெளியே வந்து வேதாந்தம் பேசுகின்றார்கள், அப்படி அந்த குறை இந்த குறை இன்று அப்படியே அடுக்கிறான், பட்டியல் போடுறான். எங்கள் மீது எதிர்ப்பு உள்ளவர்கள், காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், கசப்புணர்ச்சி உள்ளவர்களுக்கு இது ஆனந்த கீதமாக
இன்ப ராகமாக விழுகின்றது. பிஜேவை பற்றி திட்டும் போது இன்ப தேன் வந்து பாயுது காது நிலை அப்படின்னு காதை கொடுத்து கேட்டுக்கிறாங்க. கேட்டு போங்க, அவருக்கு நன்மையில் அதிகமாக வந்து மறுமையில் அல்லா பங்கு கொடுக்க போகின்றான். என்ன கூட இருக்கும்போது ஒரு நிலை, வெளியே வந்த பிறகு ஒரு நிலை, இது ஒருபோதும் இருக்கக்கூடாது. அந்த 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 ஒரு கட்டத்தில் அவர் அப்படி சொல்லி வெளியே வந்திருந்தார் என்றால் அது நியாயமான ஒரு காரணம். நாங்கள் கூட வரவேற்றிருப்போம். கொள்கைக்காக வேண்டி வெளியே போனவர், சரியான ஒரு நிலைப்பாட்டிற்காக வேண்டி வெளியே போனவர் என்று அர்த்தம். இது நிலைப்பாடா? இது தங்களுக்கு என்று ஒரு லாபம் இந்த இயக்கத்தில் கிடைக்கல அப்படின்ன உடனே வெளியே போகிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, சஹாபாக்களை நாங்கள் வந்து திட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த புகாரில் உள்ள அந்த ஹதீஸை சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஆனால் ஃபரத்துக்கும் அலல் ஹவுத், நாங்கள் நான் ஹவுல் என்ற அந்த தடாகத்திற்கு முதல்ல எல்லாரை விட நான் முந்தி வந்து விடுவேன். அப்படி வந்த உடனே அந்த தடாகத்தில் நான் வந்து ரசூலுல்லாஹ் அந்த காட்சியை பல விதமாக வர்ணிக்கின்றார்கள். அப்படி வந்து நிற்கக்கூடிய வேளையில் ஒரு கூட்டம் அப்படியே என்னை விட்டும் தனியாக பிரித்து செல்லப்படும். இப்போ யுஹாலு பைனி ஓ பைனகும், அவர்களுக்கும் எனக்கு மத்தியில் ஒரு திரை போடப்படும். அவர்கள் அப்படியே இடது பக்கமாக அழைத்து செல்லப்படுவார்கள். அப்படி அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த கட்டத்தில் நான் சொல்வேன், ஒரு ரிவாயத்தில் வருது உசைஹாபி அப்படின்னு வருது, ஒரு ரிவாயத்தில் வருகின்றது அசாபி என்னுடைய தோழர்கள் என்று வருகின்றது. இந்த ஹதீஸை நாம் மேற்கோள் காட்டி சொல்கின்றோம். அவரும் இதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இடையில் ஒரு கருத்தையும் பதிய வைத்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அவர் என்னென்ன பேசுகின்றாரோ, கூட்டுத்துவா ஓதலாம் ஆமீன் சொல்லலாம் என்று சொல்கின்றாரோ, இதே ஹாமித் பக்ரி இதற்கெல்லாம் நிறைய பதில் கொடுத்துருக்கார். அவருடைய வாதத்தையே அப்படியே தூக்கி போடலாம். ஒருவர் கெட்டவர் என்பதற்கு இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மா உரீதுவான் முஹாலிஃபக்கும் இல்லாமா அன்ஹாக்கும் அன்கு, நான் உங்களை எதை விட்டும் தடுக்கின்றேனோ அந்த ஒன்றுக்கு நான் மாற்றமாக நடக்க மாட்டேன் என்பது இறை தூதருடைய வாக்கு. அதை கவனிச்சுக்கங்க. இவர் இன்றைக்கு பேசுறதுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லவில்லை. கொஞ்சம் பழைய கேசட்டுகள், எங்களுக்கு நேரம் இல்லை. இவர் பேசி அந்த கேசட்டுகளை எடுத்தே பதிலாக கொடுத்து விடலாம். அவ்வளவு பேசியிருக்கின்றார், அவ்வளவு பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தான் சொல்கின்றார், பாருங்கள் இவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார் பிதத்து செய்தாங்க என்பதற்கு நாம் அந்த ஹதீஸை கொண்டு வருவோம். இதை தான் அவர் சொல்கிறார். அதில் வருது இன்னக லா ததிரி மா ஹதசூபாத, பல இடங்களில் வருது. நீங்கள் இவர் இறந்ததற்கு பின்னால் இவர்கள் என்னென்ன மார்க்கத்தில் புதுசு புதிதாக உருவாக்கினார்கள் வருது. அடுத்து அந்த ஹதீஸிலேயே வருகின்றது, நீங்கள் இறந்த பிறகு இவர்கள் முருத்தத்தாக ஆகிவிட்டார்கள் என்பதும் அந்த ஹதீஸில் வருது. இப்போது இவர் இதை எடுத்துக்கொண்டு முருத்தத்தானவர்களை பற்றி தான் இந்த ஹதீஸ் சொல்கின்றது. இவர்களோ இந்த கருத்தில் அவர் சொல்கிறார், விதேயத்வாதிகளை பற்றி இவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள் அந்த சஹாபாக்களை பற்றி இப்படி சொல்லலாமா, இப்படி கிண்டல் பண்ணலாமா? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒருத்தன் வந்து திருடுறான், இதை வந்து நாம் வந்து இந்த மாதிரி திருடிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது கொஞ்சம் குறைஞ்சது. இன்னொரு ஆள் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க விபச்சாரம் செய்துட்டான் அப்படின்னா இதை விட கொஞ்சம் கூட. நாம் என்ன சொல்கிறோம்னா, எப்போ பிதேத்து செய்கிற சஹாபாக்கள்டே பிதேத்து வந்திருக்குது, அதுக்கு தான் இந்த ஹதீஸ் வந்து எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, அட முருத்தத்தா போனவர்களை இது குறிக்குதுங்க, பெரிய இமாம்கள்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போ நான் இப்போ உதாரணம் சொன்னேன், திருட்டை விட விபச்சாரம் பெருசு, நாங்களாவது பிதேத்தை சொல்கிறோம், இவர் சொல்கிறாரு முருத்தத்துங்கிறாரு, மதம் மாறுறது அப்படிங்கிறத, மதம் மாறியது சஹாபாக்களிடத்தில் வந்திருக்கின்றது என்றால் பிதத்தை விட ரொம்ப கொடூரமானது கோரமானது. இது சஹாபாக்களை மதிக்கிறதா? இது சஹாபாக்களை வந்து அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத்தி இந்த ஹதீஸை சொல்லுது, பிதத்தை செய்யறதுக்கு இந்த ஹதீஸை எடுத்து வைக்குது. சஹாபாக்களை வந்து அல்லாஹ் அந்த ஹவுலுல் கௌதரில் தண்ணீர் குடிக்க விடாமலே தடுத்து விட்டான் என்பதற்கு இந்த ஹதீஸை கொண்டு வர்றோம். இவர் சொல்றாரு சஹாபாக்கள் கிடையாதுங்க, அப்படி சொல்லக்கூடாது,
இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள், தங்களுடைய சுய விளக்கத்தை கொடுக்கின்றார்கள், மனோ இச்சையை இவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அவர் சொல்றார் பாருங்க, அசாபி அப்படின்னே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இவர் ஹதீஸ்ல நல்ல என்னை விடவெல்லாம் நல்ல விளக்கம் உள்ளவர். அவர் இப்படி பேசுகின்றார் என்றால் அசத்தியம் வந்துவிட்டால் இப்படித்தான் உளர்வார்கள். இந்த அப்துல்லா ஜமாலியோட ஒரு வாதம் நடத்தணும், ஆனால் அந்த ரெண்டு நாள் உட்காந்து பிஜேட உட்காந்துக்கிட்டு அவன் ஜமாலி கிடையாது சமாளின்னு சொன்னேன். ரெண்டு நாள் உட்காந்து சமாளிக்கிறாங்க பாருங்க, அல்லாஹு அக்பர். அவ்வளவு நேரம் கடந்து சமாளிக்கிறாங்க. அல்லாஹ் உருவத்தோடு வருவான்னு அப்படி கிடையாது, அதுக்கு வேற விளக்கம். நீங்க அந்த சீடியை பாருங்க, இவனை மாதிரி ஒரு ஆள் எவனுமே இருக்க முடியாது. அப்படி சமாளிக்கக்கூடிய ஆள்கடவுள இப்போது இவர் மோசமானவராக போய்விட்டார். இந்த ஹதீஸ்ல என்ன வருது, அஸ்ஸஹாபி அப்படின்னு ரசூலுல்லா சொல்றாங்க. என்னுடைய தோழர்கள், தோழர்கள்னா தோழர்கள் தாங்க, அதுக்கு மாற்றமே கிடையாது. ஏன் தெரியுமா, முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவுக்கு வர்றாங்க, மக்கள் எல்லாம் அடக்கப்பட்ட அந்த கபருக்கு வருகின்றார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினின், மூமின்களுடைய இல்லத்தாரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. ஓ இன்னா இன்ஷா அல்லாஹும் பிக்கும் லாஹிக்கும், நாங்களும் உங்களை விரைவில் வந்து சேர்ந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு அடிஷனலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அண்ணா கதிர ஐனா இஹ்வானனா, நாமோ நம்முடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றதே, பார்க்க வேண்டும் என்பது போன்று இருக்கின்றதே என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, காலு அவலஸ்னா இஹ்வானக், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு ரசூலுல்லாட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லவா, நாங்கள் தான் பக்கத்தில் இருக்கோமே, ஏ வேறு யாரையோ ஒரு சகோதரர்களை பார்க்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ரசூலுல்லா சொல்கிறாங்க, கால அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள். ஓ இஹ்வானு அல்லதீன லம் யத்ஊ பஅத், நான் சகோதரர்கள் என்று சொல்கின்றேனே அவர்கள் இதுவரைக்கும் வரவில்லை, இனிமேல் தான் அவர்கள் வருவார்கள். அதாவது மறுமையில் அவங்க நான் அப்போது தான் அவங்கள பார்ப்பேன். இதுவரைக்கும் வராத அந்த மக்களை நம்மளை சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அரைதல வன்ன ரஜுலன் லஹு ஹைலுன், ஒரு குதிரை இருக்குது, அதனுடைய முகத்தில் வெண்மை இருக்கின்றது, இதை பார்த்து அடையாளம் கண்டு கொள்வார்கள். இதை மாதிரி மர்மையில் ஒது செய்துவிட்டு என்னுடைய மக்கள் அவர்களுடைய முகமெல்லாம் பிரகாசித்திருக்கும், இதை வைத்து அவர்கள் என்னுடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை மறுமையில் ரசூலுல்லாஹ் எளிதாக அடையாளம் கண்டுவிடுவார்கள். இந்த வெண்மையை வைத்து, இந்த ஒளிரக்கூடிய இந்த தன்மையை வைத்து இப்படி நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க, ரசூல் சஹாபாக்களை பார்த்து நீங்கள் என்னுடைய தோழர்கள் அஸ்ஹாபி. அப்போ அந்த புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸு தெளிவாக சொல்லுது, ரசூலுல்லா சொல்றாங்களே அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள், தடாகத்தில் தண்ணீர் கொடுக்கப்படாமல் அழைத்து செல்லப்படுகின்றார்களே அவர்கள் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நீங்க தானே இதற்கு மாற்று விளக்கம் கொடுக்குறீங்க, உலகத்தில் எந்த ஒரு அறிஞரும் விளக்கம் கொடுக்கட்டும், நாங்கள் ரசூலுல்லாவுடைய ஒரு குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம், இது தெரிஞ்ச அடிப்படை, ஹதீஸுக்கு ஹதீஸ் விளக்கம், இந்த ஹதீஸ் விளக்கத்தை வச்சு நீ வழங்குவோமா, இப்படி தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க பக்ரி அவர்களே, திருவாளர் பக்ரி அவர்களே, திருவாய் மலர்ந்த பக்ரி அவர்களே, நீங்களும் அப்படித்தானே பேசி கொண்டிருந்தீர்கள், இப்போது தடம் மாறி தடுமாறி இடம் மாறி பேசுகின்றீர்களே, அழுகின்றீர்களே, குமுறுகின்றீர்களே, கொந்தரிக்கின்றீர்களே, கதறுகின்றீர்களே, பதறுகின்றீர்களே, நாங்கள் எல்லாம் சஹாபாக்களை கிண்டல் செய்கின்றோம், கேலி செய்கின்றோம் என்று வெடித்து சிதறுகின்றீர்களே, என்ன வருது இந்த ஹதீஸ்ல, என்ன வருது, சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன இதுல இன்னும் பார்க்கணுங்க, ஆரிஃபுகும், அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓ யாரிஃபூனனி,
என்னை அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். தெரிந்த முகம், பார்த்த முகம், நாமெல்லாம் ரசுல்லா பார்க்காத முகம், அவர்கள் இனிமேல் தான் வர வேண்டும் என்று ரசுல்லா சொல்றாங்களே, இந்த லுகாவை பார்த்திருக்க மாட்டாரு. அல்லாஹ் அந்த பட்டியலில் நம்மளை ஆக்கிவிடக்கூடாது. தடாகத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பட்டியலில் நம்மளை ஆக்கி வைக்கணும். இவங்களெல்லாம் தெரிஞ்ச முகம், அந்த முகம் தான் தடமாறி போயிருக்கிறாங்க. இது நாங்கள் சொந்த வியாக்கணமாக கொடுக்குறோம். இது நாங்கள் வந்து மனவிச்சனுடைய அடிப்படையில் நாங்கள் இப்படி நடக்கிறோமா? யார் நடக்கிறா சொல்லி கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிடுவோம். நாங்கள் இது மாதிரி மனவிச்சு எப்படி நடக்கிறோமா? அவர் சொல்கிறார், இவர்கள் மனவிச்சு எப்படி நடக்கின்றார்கள் அந்த புகாரி ஷெரீஃபில். அப்புறம் ஓதுறாரு, யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லுகும காசிதனா வஸ்மஹலனா மாமாதனா யாவாசி அல்கரமி. ஓதிட்டு போங்க, மோழுத ஓதுங்க. இதுக்கடுத்து நம்ம குத்துவியத்துக்கும் போங்க. இருட்டு திக்கிரிஞ்சேங்க, குருட்டு திக்கிரிஞ்சேங்க, திருட்டு திக்கிரிஞ்சேங்க. எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபரையும் கிடையாது. ஆனால் இந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் சீண்டி பார்த்தால், இந்த ஜமாத்தினுடைய தன்மையை நீங்கள் தொட்டு பார்த்தீர்கள் என்றால் விட மாட்டோம். உங்களை இதுவரைக்கும் நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றோமா? காயலில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் போட வேண்டிய தேவை இருந்ததா, அவசியம் இருந்ததா? சிந்தித்து பாருங்கள். அவசியமே கிடையாது. எங்களை தொடாதவரை, எங்களுடைய விஷயத்தில் வந்து விழாதவரை அவர்கள் போகக்கூடிய பாதையில் செல்லட்டும் என்றுதான் எங்கள் இருந்தோம். எங்களை நீங்கள் நிர்பந்தத்தில் தள்ளி விட்டீங்க. அதனால் இப்போது பப்ளிக்கில் நீங்கள் சிறையில் இருந்து சொல்லிவிட்டு விஷயத்தையும் சொல்கிறோம். நீங்க இந்த ஜமாத்துல தூக்கி எரிஞ்ச பிறகுதான் இந்த நிலைப்பாட்டுக்கு போனீங்கிறையும் பகிரங்கமாக உடைக்கிறோம். கொள்கை இல்லாத ஆளு, கோணல் உள்ள ஆளு என்பதை இந்த மக்களுக்கு முந்தியில போட்டு உடைக்க வேண்டிய நிலைக்கு, அதுவும் எனக்கு. நேரத்தை பாருங்க சகோதரர்கள், என்னை தான் பிடிச்சி நான் எனக்கு இன்றைக்கு ஏகத்துவம் என்னால் அசைய முடியாது என்று சொன்னேன். ரொம்ப இந்த காயல் சகோதரர் மீது வேதனைப்பட்டு தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு முடியலை. ஏன்னா ஏகத்துவத்தை 27ஆம் தேதிக்குள்ளே நான் பத்திரிகையை முடிச்சாகணும். அவ்வளோ பெரிய ஒரு நிர்பந்தம். உங்கள் மீது நான் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறேன். ஆனால் ஜமாத்தை சிண்டி பார்க்கும்போது அந்த அபிப்பிராயத்தெல்லாம் தீக்கி கீழே போட்டுருவோம். என்ன பேசுகிறீங்க? மாங்காய் புளித்தது, தேங்காய் இனித்தது என்று பேசினால் விடமாட்டோம். ஏன் அப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இந்த ஏக்கத்தை விட்டு ஏதோ சொந்த கோபத்தில் போனீங்க. அதை நீங்கள் சொல்லியிருந்தால் அது வேறு பிரச்சனை. சகாபாக்களை திட்டுறோம், சகாபாக்களை வந்து விமர்சிக்கின்றோம். என்னங்க எங்களுக்கு எப்படி என்ன வந்து வச்சுட்டு வந்து விட்டது? ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு அந்த ரெண்டு கருத்துக்கும் எவருடைய கருத்து மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உயரிய ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றோம். நாங்களாம் மனைவி வச்சியை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருபோதும் கிடையாது. நீங்கள் வாங்க, இவர் சகோதரர் பக்ரி அவர்கள் இந்த ஊரில் இருக்கும் பொழுது, அன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தில் இருக்கும்போது ஒரு சில பணக்கார கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவார், போவார். இந்த ஜமாத் எப்படிப்பட்டது தெரியுமா? மனைவி பின்பற்றக்கூடிய ஜமாத்தா இது. மேலப்பாளையம் பள்ளிவாசலுக்கு வாங்க. சொந்த வீட்டில் அக்காவுக்கு கல்யாணம், தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம், வரதட்சணை வாங்குகின்றார் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த சபையில் யானவி வைத்து ஓதப்படும் என்ற காரணத்திற்காக வேண்டி வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் குர்ஆன், இந்த குர்ஆனிலே அல்லாஹ் அருளியிருக்கின்றான், இதா சமயத்தும் ஆயாத்தில்லாகி, அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் செய்விட்டீர்கள் என்றால் யுக்ஃபர் உபிஹா, அந்த வசனங்கள் மறுக்கப்படும். ஓ இஸ்தஹ உபிஹா, அது பரிகசிக்கப்படும். ஃபலா தகவுது மாகும் ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் வேறு சிந்தனைக்கு மாறுகின்ற வரை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து உட்காராதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படி உட்கார்ந்தீர்கள் என்றால் இன்னக்க இதம் மிசுலுகும், நீங்களும் அவர்களை போன்றவர் தான் என்று இந்த வசனத்திற்கு மதிப்பிட்டு அல்லாஹ் பெண்களுக்கு மகர் கொடுக்க சொல்கின்றான், இவர்கள் அங்கிருந்து வாங்குகின்றார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த சபையை புறக்கணிச்சிட்டு, தன்னுடைய குடும்பத்தை புறக்கணிச்சிட்டு, தன்னுடைய சாந்த அந்த உணவை புறக்கணிச்சிட்டு, அத்தனையும் புறக்கணிச்சிட்டு வந்து நீங்கள் சொல்லி அழுதீர்களே அபு ஹுரைரா பசியாக கிடந்தார், பட்டினியாக கிடந்தார் என்று. அது போன்று தௌஹீத் பள்ளிவாசலில் வந்து பட்டினியாக கிடக்கக்கூடிய பல சகோதரர்களை என்னால் காட்ட முடியும். மனைவிச்சியை பின்பற்றக்கூடியவர்களா இவர்கள்?
இப்படி ஒரு இடத்துல இல்ல, இந்த கொள்கை கூடாரம் எங்கெங்கெல்லாம் உழைக்கின்றதோ, எங்கெல்லாம் தலைக்கின்றதோ, எங்கெல்லாம் வளர்கின்றதோ மலர்கின்றதோ, அங்கெல்லாம் இது போன்று இந்த சகோதரர்கள் சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். பசி பட்டினியோட கிடக்கின்றார்கள். கொஞ்சம் ஒரு எங்களுக்கு மனவீச்சை இருக்குமே ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அதாவது பிரைம் மினிஸ்டர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட கொடுத்தான். அலுவலகத்தில் மற்ற எந்த ஒரு எங்களை அழைத்து செல்லக்கூடிய சகோதரர் ஹாரூன் தான் சொன்னார், 2 நிமிஷம் அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் பிரைம் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட், ஆனால் நாங்கள் எழுந்திருக்கின்ற வரை பிஎம் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். பக்கத்தில் உள்ள சீட்டில் ஃபாரின் டிக்னிட்டரி, வெளிநாட்டில் உள்ள தூதர் அல்லது கேபினெட்டில் உள்ள மினிஸ்டர் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டருக்கு பக்கத்தில் உட்கார முடியும். பிஜே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார். நாங்கள் பேசுகிறோம், ஹாரூன் பேசுனாரு, குரானை வாங்கி முத்தமிட்டு சங்கையோடு வாசல் வரைக்கும் நின்று வரவேற்று வாசல் வரைக்கும் நின்று எங்களை வழி அனுப்பி வைத்தார். அந்த ஹாலே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி உள்ள வரவேற்பு ஹாலு, வரவேற்பறை. இப்படி எல்லாம் எங்களுக்கு அல்லாஹாலா கண்ணியத்தை கொடுத்தானே, மனைவிச்சு அடிப்படையில் கொஞ்சம் சருகிறதுக்கு எங்களால் முடியாதா? அதனால தான் நாங்கள் வந்து இந்த எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து தேர்தல் முடிஞ்சா தேனளவு முடிந்தது என்று அப்படியே ஒதுங்கிக் கொள்கின்றோம். நீ அடிக்கடி அரசியல்வாதியை சந்திக்காத, சந்திக்க வேண்டும் என்று நிர்பந்தம் தான் சக நிர்வாகியை கூப்பிட்டு போய் சந்தி. இப்படி எல்லாம் சட்டம் போட்டு வச்சிருக்கின்றோம். எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு பெரிய விதிமுறைகள், இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டு இது மாதிரியான ஒரு இயக்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இது என்ன? இது வந்து இந்த மனவீச்சையா? இது எவ்வளவு ஆகுது? ஒரு இயக்கத்தில் இருந்தோம் என்றால் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக வரும். பிஜே என்னை எத்தனையோ தடவை திட்டிருக்கார், மனசு நான் ரொம்ப நொந்திருக்கிற வேதனைப்பட்டிருக்கேன் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆனால் அசத்தியத்தில் இருந்த எனக்கு நேர்வழிக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார், கருவியாக இருந்தார். அதை நினைத்து அவர் நம்மை திட்டியது நான் அது நன்மைக்கு என்று மறந்து விட்டு போவோம் என்று இதுவரைக்கும் இந்த இயக்கத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று தவஃபனி முஸ்லிமா வால்ஹத்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க வை, நல்லவர்களோடு சேர்த்து வை என்று அந்த துஆவை ஓதிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஏக்கம் தூய்மையான துப்புரவான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற வரை அதில் தான் நாங்கள் இருப்போம் இன்ஷா அல்லாஹ், அதில் தான் சாவோம். இப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கும் போது எவ்வளவு பெரிய எத்தனை அறிஞர்கள் சொன்னார்கள் என்று நாங்கள் இப்படி தைமையா சொன்னார் என்று நாங்கள் பார்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்ற இந்த ஒரு கருத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய அந்தஸ்துக்கு குர்ஆனுக்கு மாற்றம் என்ற காரணத்தினால புகாரில் அந்த ஹதீஸ் வந்தாலும் சுயவிளக்கம் இல்லை. இன்றைக்கு நீங்களும் வந்து பதில் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்றால் அந்த ஹதீஸ் இன் தத்தபி ஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, நீங்கள் சிகர் வைக்கப்பட்ட ஒரு மனிதரை தான் பின்பற்றுகின்றீர்கள் என்று அந்த காவியர்கள் குற்றம் சாட்டுகின்றார்களே, ரசூலுல்லாவுக்கு சூனியம் இருக்குதுங்கிறான், இந்த கலங்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தானே. உலகத்தில் எவ்வளவு பெரிய விமர்சனங்களை, அதுவும் எங்களோடு இருந்தவர்களை எங்களுடைய முதுகிலே குத்தி கொண்டிருக்கின்றார்கள். சவுதியில் எங்களுக்கு எதிராக எவ்வளவோ சதி வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இயக்கத்தில் இருந்தே வளர்ந்தவர்கள், இந்த இயக்கம் அவர்களுடைய அறிமுகத்திற்கு நான் கேட்குறேன், யாருக்காவது தெரியுமா ஜவாஹிருல்லாவை? யாருக்காவது தெரியுமாங்க? தெரியாது. ஹைதர் அலியை தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த ஏக்கம் அவர்களுக்கு ஒரு அட்ரஸை கொடுத்துச்சு, முகவரியை கொடுத்தது, முகத்தை கொடுத்தது, ஆனால் முதுகலை குத்துனாங்க. இப்போது அவர்கள் தான் எங்களை வழியற்ற இந்த கருத்தை சொல்லும் போதெல்லாம் எங்களோடு ஒன்று சேர்ந்து இருந்தவர்கள் இப்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாவையே இப்படி சொல்கிறாங்க, புகாரியை மறுக்கிறாங்க. இந்த செய்தியை இன்றைக்கு சொல்லலைங்க, இதை வந்து எப்போது அல்ஜன்னத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போதெல்லாம் ஒன்றாக இருந்து கொண்டு ரசித்தவர்கள், அழகான கருத்து தான் என்றெல்லாம் சொன்னவர்கள் கொஞ்சம் காலம் கழித்து சொல்ல வேண்டும் என்று, தாமதமாக சொல்லலாம் என்று சொன்னவர்கள்
இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இங்க நாங்க மனையுச்சியா பின்பற்றணும்? உலகம் எந்த எதை வேண்டுமானாலும் சொல்லி விமர்சிக்கட்டும், அல்லாவுக்கு மட்டும்தான் அஞ்சுவோம் என்று சொல்லி அதில் நிக்கலையா? எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, துபாய்க்கு போறாரு, அவ பிஜே வந்து சிறையில தூக்கி வைக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சிகள், முனைப்புகள், அவ்வளவு சதிவலைகள். மலேசியாவுக்கு போறாங்க, மலேசியாவில் அல்லாஹ் தான் அவரை காப்பாற்றினான். அவர் சிறையில் இருக்கும்போது பார்த்தா ஈராக்கு தூதர் அங்கே இருக்கிறான், சிறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அவரை அங்கிருந்து அற்புதமாக காத்து வந்திருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. என்ன பயம்தான், மனையுச்சைக்கு விருப்பப்பட்டான். இன்றைக்கு ஆலிம்கள் சத்தியத்தை மறைக்கின்றார்கள் என்றால் மனையுச்சை, உலகம் அவர்களை மதிக்காது, மறுத்துவிடும், ஏளனம் செய்யும், அப்படியெல்லாம் எங்களை அவமதித்தது. இப்போது அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு தௌஹீத் சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு அடிபட்டால் எங்களுக்காக வேண்டி கட்டி அணைப்பதற்கு, எங்களுக்காக வேண்டி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எங்களை ஆற தழுவதற்கு இன்றைக்கு கொள்கை தங்கங்கள் எங்களுக்கு காத்திருக்கின்றார்கள். இது கூட இல்லாமல் ஒரு காலத்தில் நாங்கள் தனியாக சுற்றத்தான் செய்தோம். மனைவிச்சை பின்பற்றக்கூடியவர்களா நாங்கள்? இதனால் எங்களுக்கு அருவாள் விட்டு வரணும். நீங்களும் பக்கத்தில் இருக்கும் போதான, பக்ரி அவர்கள் மேலப்பாளையத்தில் பக்கத்தில் இருக்கும் போதான அருவாள் விட்டுலாம் வந்துச்சு அவன். அதனால நீங்க உங்க அந்த ஏக்கம் பிடிக்கலன்னு போனீங்க, அதோடு நிறுத்திக்கிறோமே தவிர, இது மாதிரியெல்லாம் ஒரு ஏக்கத்தில் சில சோதனைகள் வரும். ரசுல்லா காலத்தில் வரலையா? ஜெய்து புன அறுக்கம்ங்க, முனாஃபிக்கிங்கள் பேசுறத ரசுல்லாட்ட வந்து சொல்றான். லா துன்ஃபிகு அலா மன் இந்த ரசூல் இல்லா, ரசுல்லாவோடு இரவுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க செலவு பண்ணாதீங்கன்னு முனாஃபிக் சொல்றான், அப்துல்லா இப்னு உபே இப்னு சலூல். இந்த செய்தியை செய்து போன அறுக்கம் ரசுல்லாட்ட வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த முனாஃபிக் வந்து ரசுல்லாட்ட அழுதுட்டான். அப்படியே சத்தியமிட்டு சொல்றான், நான் அப்படிலாம் சொல்லல என்று சத்தியமிட்டு சொன்ன உடனே ரசுல்லா செய்து போன அறுக்கம் மீது, நபி தோழர் மீதே ரசுல்லா கோபம் கொண்டுட்டாங்க. அதை செய்து போன அறுக்கம் சொல்றாங்க, புகாரியில் வருது, என்னால் தாங்க முடிஞ்சதில்லை, இந்த முனாஃபிக்குங்கள் சொல்ல கேட்டு ரசுல்லா நம்பிட்டு என்ன பொய்படுத்திட்டாங்களே அப்படின்னு ஆத்திரப்படுறாங்க, வேதனை அடைகிறாங்க. வீட்டில் அப்படியே முடங்கி கிடக்கிறாங்க, முனகிட்டு கிடக்கிறாங்க. இப்போதான் அல்லாஹ்விடத்தில் இருந்து இதான் ஜாக்கள் முனாஃபிக்குன இந்த நயவஞ்சகர்கள் வந்தால் ஆலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லா, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் சத்தியம் செய்வார்கள். அல்லாஹ் அடிக்கிறான், வல்லாஹு யஷ்ஹத் இன்னல் முனாஃபிக்கீன லகாதிபூன், இந்த முனாஃபிக்குங்கள் தான் நயவஞ்சகர்கள். புகாரியில் வரலையா? ரசூலுல்லா ஜெயித் இப்னு அர்க்கமை கூப்பிட்டு, எப்பா நீ சொன்னது உண்மைப்பா, முனாஃபிக்குங்கள் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லலையா? அப்ப இந்த ஜெயித் இப்னு அர்க்கம் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த ஜமாத்தை விட்டு வெளியே போனாரா? இல்லையா. இந்த ஜமாத்து சில சமயங்களில் நம்மையே தவறான முறையில் தண்டி கேட்டோம், உறுதியாக இருந்துட்டு போகிறோம், இதை விட்டு வெளியில் வேற எங்கே நல்ல அமைப்பு இருக்குது? கிடையாது. அப்போ இது மாதிரியான ஒரு சிந்தனையோடு நம்முடைய சகோதரர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் ஒரு கூட்டுதுவா ஒன்று அந்த சபையில் சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டுதுவாவுக்காக வேண்டி வைத்த ஹதீஸ் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். அதாவது இஸ்லாபாவில் வந்திருக்குதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பக்ரி தான் நசையில் வந்திருக்குது, அதை இப்னு ஹஜர் அப்படி சொல்கிறாரு என்றெல்லாம் அவர் குறிப்பிடுறாரு. அதாவது அபு ஹுரைராவும் இன்னொரு நபி தோழரும் உட்கார்ந்து ஆமீன் சொல்ல ரசுல்லா உட்கார்ந்துருக்கும் போது ரசுல்லா வந்து நுழையிறாங்க, பேச்சை விடுறாங்க. அப்போது ரசுல்லா, நீங்கள் உங்கள் பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புங்கப்பா, பேசிக்கிட்டு இருந்த அந்த மேட்டருக்கு நீங்கள் செல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே துவா செய்ய ரசுல்லா ஆமீன் சொன்னதாக வரக்கூடிய இந்த செய்தி நான் சொல்லல இப்னு ஹஜர் சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறாருல, அதில் தெளிவாக வருகின்றது. முஹம்மது இப்னு கைஸ் அபி, முஹம்மது இப்னு கைஸ் என்பவர் அறிவிக்கிறார் தன்னுடைய தந்தையிடம் இருந்து என்று வருகின்றது. அந்த கைஸ் இப்னு மதனி, கைஸுல் மதனி என்பவர் யார் என தெரியப்படாதவர் என்று யார் சொல்றா? சஹீபுல் கமாலில் பார்க்குறோம், மிஸ்ஸி சொல்றார். இதை போல இப்னு ஹஜர் அவர்கள் கூட அந்த அந்த கைஸுல் மதனியை பற்றி சொல்லி காட்டும் போது கைஸுல் மதனி மஜுகோலுன் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ அந்த ஹதீஸும் போக்கு. அதே போன்று அவர் இன்னொரு ஹதீஸையும் அவர் குறிப்பிட்டு சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த ஹதீஸு அது என்ன? அதாவது ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து ஆமீன் சொன்னோம் என்றால் அதில் அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கு கபூல் செய்கிறான்,
இல்லை அஜாபகுமுல்லா, அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கின்றான் என்று வருகின்றதே. அதில் பாருங்க, ஹபீபுனு மஸ்லமா என்பவர், அல் ஃபஹ்ரி என்பவர், இவர் தான் வந்து இவர்கிட்ட இருந்து யார் அறிவிக்கிறார், அபு ஹுபைராங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த ஹபீபுனு மஸ்லமத்துல் ஃபஹ்ரி என்பவர் இருக்கிறாரு, ஹிஜ்ரி 42 இறந்து போறார். இவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரே அந்த அபு ஹுரைரா, அபு ஹுபைரா என்பவர், அபு ஹுரைரா அல்ல, அபு ஹுபைரா என்பவர் 41 பிறக்கிறார். 41 இவர் பிறக்கிறாரு, 42 அவர் ஒரு வயசு பாலகனா இருக்கும்போது எப்படி கேட்க முடியும்? அப்ப இந்த ஹதீஸும் போக்கான, இது ஹாக்கிம்ல இருந்து இவர் எடுத்து காட்டினார்ல, இந்த செய்தி தவறானது என்பது சியரோ ஆலாமின் நுபலா என்ற நூலில் இருந்து இங்கு எடுத்து சொல்லி காட்டி, அதாவது சரியான முறையில் இருக்கும்போது அல்லாஹ் சத்தியத்தை வாயில அப்படியே தவள விடுவான், நம்மளையும் சத்தியத்தில் தழுவ வைத்து கொண்டே இருப்பான். அசத்தியத்திற்கு போய்விட்டோம் என்றால் சத்தியம் நம்மிடத்திலிருந்து நழுவிவிடும், நாம் சத்தியத்திலிருந்து நழுவி விடுவோம். அல்லாஹ் அந்த நிலையை விட்டும் நம்மை காப்பாற்றி, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுத்தானோ அந்த பாக்கியமிக்கவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பதற்கு நாம் இல்லாவுள்ள அல்லாஹ்விடத்தில் என்றும் பிரார்த்திப்போமாக என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்